அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக சுய ஜாதகங்கள்ல சூரியனை குரு பார்வை பெறுவதனால் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும், அதை பற்றி தான் ஒரு தெளிவான வீடியோவாக இதில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சூரியன் என்பது அரச கிரகம், 100% அரசாங்கத்தையும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாரகத்துல வெளிப்படுத்தக்கூடியது தான் சூரியன். அப்படிப்பட்ட சூரியனை முழுவதுமாக சுபரான குரு பகவான், அதேபோல் போதனைகள் செய்யக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவான் சூரியனை பார்க்கிறார். அப்ப என்னெல்லாம் கிடைக்கும் ஒரு ஜாதகருக்குன்னா, கௌரவம் கிடைக்கும், பெயர் புகழ் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும். அதேபோல் ஜோதிடத்தினுடைய மிக உயரிய ஒரு அமைப்புல யோகமாக சிவராஜ யோகம் சொல்லப்பட்டுள்ளது. சிவராஜ யோகம் என்னெல்லாம் செய்யும் ஒரு ஜாதகருக்கு? ஒரு ஜாதகரை அரசாங்கத்திலே அமைச்சராக்கும், அரசாங்கத்துறையிலே எங்கு பணிபுரிகிறாரோ அங்கு அவருக்கு தலைமை பதவியை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே உயர் அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய அரசு வாகனங்களில் செல்லக்கூடியவர்களை உருவாக்குவது இந்த குரு சூரியனுடைய காம்பினேஷன் தான். ஸோ எல்லாருக்குமே இந்த குரு சூரியனுடைய காம்பினேஷன் இருந்தால் அரசாங்கத்துலதான் உயர் பதவி கிடைக்குமா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் எந்த துறையில வேலை செய்தாலும், அது கலைத்துறையாக இருந்தாலும், தொழில்துறையாக இருந்தாலும், நீங்கள் ஒரு நிறுவனங்களை நடத்தி கொண்டிருந்தாலும், ஒரு ஊழியம் செய்தவராக இருந்தாலும், பொது வாழ்க்கையில் இருப்பவராக இருந்தாலும், அரசாங்கத்தின் மூலமாக ஏதேனும் ஒரு பாராட்டை ஜாதகர் பெற்று விடுவார். இந்த குரு சூரியனுடைய தொடர்பு இருக்கும் பொழுது எப்ப கிடைக்கும் இந்த குரு சூரியனுடைய தொடர்பு? இருக்கு, குரு பகவானை நேரடியாக சூரியன் பார்க்கிறார், எல்லோருக்கும் கிடைச்சிருமானா? நடப்பு தசைநாதன் குருவோடு தொடர்பு கொள்ளணும், இல்ல சூரியனோடு தொடர்பு கொள்ளணும், அல்லது குருவிற்கு நட்பு பெற்ற கிரகங்களுடைய திசை, அல்லது சூரியனுக்கு நட்பு பெற்ற கிரகங்களுடைய திசை? நட்பு என்பது லக்ன ரீதியில நட்பு பெற்ற கிரகங்களுடைய திசை நடக்கும் பொழுது கண்டிப்பா அந்த பாராட்டு அல்லது கிடைக்கும். அது போல அந்த சிவராஜ யோகம் என்னென்னலாம் ஒரு ஜாதகருக்கு கொடுக்க கடமை பெற்றிருக்கு. கௌரவம் ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கும்? ஜாதகர் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த துறையில நேர்மையாகவும் உண்மையாகவும் ஜாதகர்களை வழி நடத்தும். அதுபோல ஜாதகரை ஒரு தலைமை பதவிக்கு கொண்டு சென்றதும் இந்த சிவராஜ யோகம் தான். சாதாரணமாக தொழில் தொடங்கியவர் இந்த சிவராஜ யோகம் கொண்ட ஜாதகராக இருந்தாருன்னா அவர் மட்டும் யூனிக்கா தெரியவர், அவருடைய பிசினஸ் அப்போனங்கள் இருக்கக்கூடிய அதர் பிசினஸ் பீப்புள்ல இவர் ஒரு தலைமை பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். எங்க இருந்தாலும் ஒரு தலைவர் என்ற அந்தஸ்தை இந்த சிவராஜ யோகம் பெற்று தருகிறது. இது எப்படி இருந்தால் சிவராஜ யோகம்? நிறைய சந்தேகங்கள் இருக்கு. குருவும் சூரியனும் நேரடியாக சமதர்மமாக சூரியனை குரு பார்த்தால் சிவராஜ யோகமா, அல்லது அவருடைய சிறப்பு பார்வையாக 5-9 பார்வையில பார்த்தா சிவராஜ யோகம் வேலை செய்யுமா, அல்லது குருவும் சூரியனும் இணைவு பெற்றால் சிவராஜ யோகம் வேலை செய்யுமா? இதுதான் வந்து நிறைய கேள்வி வரும். அப்போ பொதுவாகவே குருவார்வை கோடி நன்மையை செய்யும். அந்த அமைவுகள்ல குரு பகவான் சமசப்தமமாக பார்ப்பது, சமசப்தமமாக பார்ப்பது அதீத வலுவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதீதமா ஒரு ஜாதகருக்கு குருவனுடைய அந்த பெரிய அங்கீகாரமும், எங்க இருக்கிறீர்களோ எந்த துறை, ஏன் மறுபடியும் நம்ம அரசாங்கத்துறை சொல்லணும்னா வீடியோல பிற்பகுதியில நம்ம பார்க்கலாம், ஏன் அரசாங்கத்தை தவறப்பட்ட பதவிகள் நம்ம சொல்றோம். பொதுவாகவே இந்த குருவார்வையில் இருக்கும்போது கௌரவம் கொடுக்கும், உயர் பதவி கொடுக்கும், நேர்மையை கொடுக்கும், உண்மையை கொடுக்கும், உங்களுக்கு என்று ஒரு கொள்கைகள் கோட்பாடுகளை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஸோ அது அந்த அமைவு சமசத்துவமாக இருக்கும்பொழுது வலுவார். ஏழாம் பார்வையை பார்க்கறது ரொம்ப சிறப்பு. 5-9 பார்வையாக பார்ப்பது அதற்கு அடுத்த படிநிலை. குருவும் சூரியனும் இணைவது அதற்கு 3 படிநிலை. இதுதான் படிநிலை. முதல்தர சிவராஜ யோகம் என்பது குரு சூரியன் நேரடி பார்வை, குரு நேரடியாக சூரியனை பார்ப்பது. 2 தரமாக அவருடைய சிறப்பு பார்வையில் 5-9 பார்வையில் பார்ப்பது யோகம். அடுத்தபடியாக குருவும் சூரியனும் இணைவது. இந்த இணைவு எப்படி இருக்கும்? ஒரே நட்சத்திர பாதங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 13 டிகிரிக்குள் இணைப்பது மிகப்பெரிய 13 டிகிரிக்குள்ள நியரஸ்ட். உதாரணத்திற்கு குரு பகவான் 1 டிகிரியில் இருக்கிறாருன்னா பிட்வீன் ஒரு 14 டிகிரிக்குள்ள அங்கு குரு சூரியன் அமர்ந்திருக்கிறது தான் இந்த சிவராஜ யோக அமைவை பெரிதும் வலுப்படுத்தும். அப்ப சிவராஜ யோகம் ஏன் வந்து அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லாம மற்ற இளைஞர்களுக்குன்னா, இந்த சிவராஜ யோகம் கொண்டவர்கள் 2-6 இடத்துல இந்த குரு சூரியனுடைய பார்வை தொடர்பு நடக்குதுன்னா கண்டிப்பா அரசாங்கத்துல பணிபுரிவார். அரசாங்கத்துல மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் மிகப்பெரிய பெயர் புகழையும் பெறுவார். சூரிய பகவான் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார், குரு 7 இடத்துல அமர்ந்து பார்க்கிறார். ஜாதகர் கௌரவ திறமைசாலி, தொழில்துறையிலே வெற்றி பெறக்கூடியவர், தொழில்துறையிலே
மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் வளர்ச்சியையும் பெறக்கூடிய ஒரு ஜாதகர். சூரியன் லக்னத்தில இருந்து குருவா இருக்கும் பொழுது இவருடைய செயல்களை பாராட்டும் வண்ணமாக அரசாங்கத்திடமிருந்து சில அங்கீகாரங்களை பெற்றுத்தரும். இரண்டாம் இடத்துல சூரியன் இருந்து குரு எட்டாம் இடத்துல இருந்து பார்க்கிறார் அல்லது சிறப்பு பார்வையிலே பார்க்கிறார். இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கு, சிறப்பு பார்வையில குரு பார்க்கிறார் அல்லது குருவனுடைய பார்வையினையும் இருக்குன்னா கண்டிப்பா அரசாங்க ஆதாயம், அரசாங்க தொடர்பு வெற்றி, அரசாங்க ஊழியம், அரசாங்கம் சார்ந்த நிலைப்பாடு கிடைக்கும். அங்க ராகுவோ இருள் கிரகங்கள் சனியோ தொடர்பு கொண்டா பிரைவேட் கம்பெனியிலும் அதற்கு தகுந்த ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். மூன்றாம் இடத்துல சூரியன் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார்னா ஜாதக தைரியமான சமூகத்துல மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்துவார். மக்களுக்காக வாதிடக்கூடியவர், மக்களுக்காக போராடக்கூடியவர், அரசியலிலே பிரவேசம் செய்யக்கூடியவர், தனிப்பட்ட முறையிலே ஜாதகர், சுய தொழிலை செய்யக்கூடிய சுயமான ஜாதகராக இருப்பார். நான்காம் இடத்துல சூரியன் இருந்து சிவராஜ யோகத்துல இருக்கு, சுகஸ்தான் வீடு வாகன வசதிகளை பற்றி சொல்லக்கூடியது, நல்ல கல்விமானாக இருப்பார். ஜாதகருக்கு கல்விகள் அதிகரிக்கும், வீடு வாகன வசதிகளை அதிகரித்து கொடுக்கும். இங்க ஜாதகருக்கு அரசாங்க கௌரவ பெயர் இதெல்லாம் வந்து படிப்பின் மூலியமாக அவருடைய நாலேஜ் வித்தைகளின் மூலியமாக வெளிப்படும். ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார், அங்க குருவனுடைய பார்வை இருக்கு. ஜாதகருடைய முன்னோர்கள் கௌரவமானவர். ஜாதகரே பூர்வீகத்துல ஒரு தலை சிறந்த ஒரு அதிகாரியாகவும் தலை சிறந்த ஒரு கட்டுப்பாட்டு அதிகாரியாக இருப்பார். அதாவது ஐந்து சூரியன் இருந்து குருபார் இருக்குன்னா பூர்வீகத்துல இவர் ஒரு தலைவருக்கு நிகராக ஒரு மரியாதை கொண்ட ஒரு பின்னணியும் ஒரு பெயர் புகழையும் கிடைக்கும் இவருக்கு. இவருக்கு இங்க அரசாங்க பாராட்டுகளை விட எங்கு வசிக்கிறாரோ அங்கு இவருக்குன்னு ஒரு தனி இருக்கைகள் அமைக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். ஆறாம் இடத்துல சூரியன் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். கண்டிப்பா அரசு வேலை, அரசு அதிகாரம், அரசின் துறையிலே ஒரு உயர் பதவி, கட்டமைகளின் அடிப்படையில் அரசு வாகனங்களில் செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். இது சூரியன் இருள் கிரகங்களோட தொடர்பு கொடுக்கும்போது அரசுன்றது மற்ற நிறுவனங்களிலும் ஒரு கௌரவ வேலையை கொடுத்திருக்கு. ஏழாம் இடத்துல சூரியன் அமர்ந்து கண்டிப்பாக ஜாதகருடைய துணைவர் வலுவானவர், துணைவரின் மூலியமாக ஆதாயம், துணைவருடைய அதீத வளர்ச்சி, அதீத வெற்றி. சிவராஜயோகம் இவருக்கு எப்படி வேலை செய்யணும், இவர் குடும்பத்தில் இவருடைய துணைவர் அதீத வலு, அதீத நிர்வாகத்தினோடு இருப்பார். எட்டாம் இடத்துல சூரியன் இருந்து சிவராஜயோகம், பூர்வீகத்துல இவரோட பெயர்ப்புகள் நினைக்காது, தொலைதூரங்கள்ல ஆதாயம் கொடுக்கும், தொலைதூரங்கள்ல வெற்றிகள் கொடுக்கும், திடீரென்று எதிர்பாராத அரச ஆதாயங்களை ஜாதகர் பெறுவார். ஒன்பதாம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கிறார் சிவராஜ் யோகம், தந்தை நிர்வாகத்திறன் கொண்டவர், தந்தை மிகப்பெரிய அரசு அதிகாரியாகவோ அரசாங்க ஆளுமை செய்யக்கூடியவராக இருப்பார். உள்ளூர்கள்ல அந்த பூர்வீகத்துல மிகப்பெரிய வெற்றியும் வளர்ச்சியும் பெற்றக்கூடியவராக இருப்பார். இந்த சிவராஜ் யோகம் ஒன்பதாம் இடத்துல தர்மகர்மாதிபதி அமைவுகளை தொடர்பு கொள்ளும் பொழுது கண்டிப்பா தந்தை என்ன செஞ்சாரோ அந்த தொழில நீங்க மிகப்பெரிய பிரபலமான, மிகப்பெரிய வெற்றி பெற்ற நபராக உங்களை மாற்றிவிடும் அப்படின்றதுதான் விதி. பத்தாம் இடத்துல சூரியன் அமர்ந்து சிவராஜ யோகத்துல இருக்கு. சிவராஜ யோகம் என்றால் குரு பார்வை, சூரியனை குரு பார்க்கிறார். பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறார், கண்டிப்பாக மிகப்பெரிய தொழில் அதிபதியாக இருப்பீர்கள், தொழில மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றவராக இருப்பீர்கள். ஆறாம் இடத்தினுடைய பங்கை பொறுத்து அரசாங்கத்திலே மிகப்பெரிய ஊழியம் செய்யக்கூடிய ஒரு உயர் அதிகாரி என்ற அந்தஸ்தை பெறுவீர்கள். லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறார், அங்கு உங்களுக்கு சிவராஜ யோகம் குருவாரிலே இருந்து விடுகிறார். பதினொன்றாம் இடத்துல ஜாதகர் தொழிலிலே அதிக வளர்ச்சி பெற்றவர், தொழிலாதாயம் பெற்றவர், கண்டிப்பாக அரசு விருதுகளுக்கு ஏற்ற நபராக இருப்பார். அவர் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாரோ பத்தாம் இடத்த அதிபதியினுடைய வலுவை, பத்தாம் இடத்தின் காரகத்தை பொறுத்து அந்த தொழில ஜாதகருக்கு அரசு ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கும். பன்னெண்டாம் இடமான அயனசயன போகமான கிரகத்துல சூரியன் இருக்கிறார், அதை குரு பார்த்து சிவராஜ யோக அமையில வந்தது. ஜாதகருக்கு எப்படிப்பட்ட அமைவு இருக்கும், தொலைதூரம் இல்லாத, பூர்வீகம் இல்லாத தொலைதூரம், அயனசயன போகமான கிரகஸ்தானம், அதுவே ஒரு மனிதனுடைய பரதேச வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். ஜாதகர் வெளியூர் பயணங்கள், வெளியூர் பிரயாணங்கள், அயல் நாடு தூரதேசங்கள்ல வெற்றியை வகைச்சூறுவார். அயல் நாடு தூரதேசங்கள்ல அரசனை போல் வாழக்கூடிய அல்லது மிகப்பெரிய புகழோடு வாழக்கூடிய நிலையை இந்த சூரியன் பன்னெண்டுல இருந்து எந்த ஆதிபத்தியம் வேணாலும் இருக்கட்டும், லக்னத்திற்கு அவயோகராக இருக்கட்டும், எந்த நிலையில் வேண்டாலும் இருக்கட்டும், குறிப்பாக கும்பலக்னமா மகர லக்னமா இருக்கிறீங்க, கும்பலக்னமா இருக்கிறீங்க, ஸ்பெஷலி இந்த ரெண்டு லக்னத்துக்கெல்லாம் நல்லதே சூரியன் பண்ண மாட்டார். ஆனாலும் கூட அவர் குருவார்வையை குருவோடு தொடர்பு பெற்றுட்டார்னா கண்டிப்பா அதையும் ஒரு வகையில அரசாங்க அரசு சார்ந்த கௌரவம் கொடுக்கிறார். ஆதிபத்திய வீட்டின் அடிப்படையில் இப்ப பன்னெண்டாம் வீடுங்கும் போது தொலைதூரங்கள்ல கௌரவத்தை கொடுத்துக்கிறார். அப்ப சிவராஜயம் என்பது, சிவராஜயோகம் என்பது ஒரு மனிதனுக்கு பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் நேர்மையையும் நிர்வாக திறனையும் வளர்ச்சியையும் பெற்று தருகிறது. அது போல அரசு பாராட்டுகளை கொடுக்கிறது, உயர் பதவிகளை உயர் அதிகாரங்களை ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறது. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. கன்சல்டேஷன் முறையே ஒரே இரு தினங்கள், உங்களுடைய கன்சல்டேஷன் வாட்ஸ்அப் மூலியமாக வழங்கும். ஆளுக வளமுடன், நன்றி.